எக்ஸசைஸில் ஃபஸ்ட் சம் பாருங்கள். ஃபஸ்ட் சம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2x ப்ளஸ் 5y ஈக்குவல் டு மைனஸ் 2ங்கிற ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு மைனஸ் 3ங்கிற ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணி நம்ம சம் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்க வந்து ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும், எக்ஸ் டேர்ம் எக்ஸ் அண்ட் ஒய் டேர்ம் வந்து ஃபைண்ட் பண்ணி எழுத போகிறோம். அப்போ சொல்யூஷன் எழுதலாமா, சொல்யூஷன் இப்போ சொல்யூஷன் போட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபார்மை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் வந்து ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி. அப்போ ஏ இதில் ஏ எப்படி ஃபைன் பண்ணுறோன்னு தெரியும், பி எப்படி ஃபைன் பண்ணுறோன்னு தெரியும், எக்ஸுங்கிற டேர்ம் வந்து எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அப்போ ஏங்கிறது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் டேர்ம் எழுத போகிறோம். அடுத்து எக்ஸுங்கிற டேர்ம் அதுக்குக்கூடிய அன்னோன் வேல்யூஸ். அடுத்து பிங்கிற டேர்ம் வந்து எப்படி எழுத போனால், இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவலுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம எழுத போகிறோம். அப்போ எழுதலாமா, அப்போ இது வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணப்போ, எக்ஸுங்கிற டேர்ம் தான் ஃபைன் பண்ண போகிறோம், மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன டேர்மாக கிடச்சிடும், இந்த ஏங்கிற டேர்ம் இங்கிட்ட ரைட் சைடு வந்துச்சு அப்படின்னா ஏ இன்வர்ஸ் பிங்கிற டேர்மாக நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன டேர்ம் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்க ஈக்குவேஷனை, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற டேர்முக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸுங்கிற டேர்ம் வந்து ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க டேர்மை கன்வெர்ட் பண்ணிடலாமா, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு. இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். இப்போ 2, 5 கோஎஃபிஷியன்ட் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தாச்சு, செகண்ட் ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ட் 1, 2ங்கிற ஈக்குவேஷன் வந்து எடுத்தாச்சு. எக்ஸுங்கிற டேர்ம் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய் அன்னோன் வேல்யூஸ். அப்போ எக்ஸ் ஒய்ங்கிற டேர்ம் வந்து நம்ம எடுத்தாச்சு. ஈக்குவல் டு என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொடுத்துருக்க கிவன் மேட்ரிக்ஸில் கான்ஸ்டன்ட் டேர்ம், சாரி கிவன் ஈக்குவேஷன் கான்ஸ்டன்ட் டேர்ம் -2 and -3ங்கிற டேர்ம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இதை வந்து ஃபார்ம் பண்ணியாச்சா, நம்ம ஃபஸ்ட்டு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏ இன்வெர்ஸ், அதாவது எக்ஸுங்கிற டேர்ம் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற டேர்ம் ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ ஏ இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணலாமா ஃபஸ்ட்டு. அப்போ ஏ இன்வெர்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, 1/ரிமனன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ. இதே வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நம்மளுக்கு ஃபார்முலாவாக 1.1 பார்த்துருப்போம், அஜெயின்ட் வந்து எப்படி ஏ இன்வெர்ஸ் வந்து எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு. அப்போ ஏ இன்வெர்ஸ் வந்து நம்ம ஃபைன் ஃபஸ்ட் ஏ இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணுறது ஃபஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா, டிரமண்ட் ஆஃப் ஏ வந்து டிரமண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0ன்னு காமிக்கணும். அப்போ 0ன்னு காமிச்சா ஆட்டோமேட்டிக்காக என்ன எக்ஸிஸ்ட் ஆயிரும் அப்படின்னா, ஏ இன்வெர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிரும். அப்புறம் அஜெயின்ட் ஆஃப் ஏ வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு வந்து டிரமண்ட் ஆஃப் ஏ வந்து ஃபைன் பண்ணலாமா. இப்போ டிரமண்ட் ஆஃப் ஏ கிவன் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான் எடுத்திருக்கோம் அப்படின்னா, 2, 5, 1, 2ங்கிற 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம். அப்போ டிரமண்ட் ஆஃப் ஏலையும் வந்து நம்ம ஃபைன் பண்ண தெரியும். அப்போ இந்த டயனோலாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த டயனோலையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 2 சார் என்ன கிடச்சிரு அப்படின்னா, 4 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 5ன்னு கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, டிரமண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிச்சு. ஆனால் இதை நம்ம மைனஸ் பண்ணுறப்ப என்ன கிடச்சிருப்போம், -1ங்கிற டேர்ம் கிடச்சிரும். அப்போ 1ங்கிற டேர்ம் கிடச்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கி நம்ம நாட் ஈக்குவல் 0 எடுத்தாச்சு. அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, ஏ இன்வெர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட். ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அடுத்த நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைன் பண்ணலாம், அஜெயின்ட் ஏ வந்து ஃபைன் பண்ணிடலாம். அப்போ அஜெயின்ட் ஏ ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, அஜெயின்ட் ஏ எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னா 2x2. அப்போ 2x2 இருந்துச்சு அப்படின்னா, அந்த லீடிங் டைனோலாம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த லீடிங் டைனோலாம் இந்த ரெண்டு லீடிங் டைனோலையும் சேஞ்ச் பண்ணுவோம், இதோட சைன் சேஞ்ச் பண்ணுவோம். உங்களுக்கு புரியிருக்கா என்ன செய்யறது அப்படின்னா, அதை கூட எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அஜெயின்ட் ஏ பார்த்தோம் அப்படின்னா, லீடிங் டைனோல சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 2, 2, ஏன்னா அங்கே 2, 2 தான் இருக்குது. அப்போ ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆகிடும். அடுத்த நெக்ஸ்ட் இந்த லீடிங்கில் மைனஸ் பார்த்தோம், சைன் சேஞ்ச் பண்ணுவோம், -1, -5. இப்போ இது வந்து ஈஸியாக அஜெயின்ட்டியை வந்து ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு எதில் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னா, ஏ இன்வெர்ஸ் டேர்மில் நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன டேர்ம் கிடச்சிடும் அப்படின்னா, ஏ இன்வெர்ஸ் 1/-1 இன்ட்டு அஜெயின்ட் ஏவோட வழி வந்து நமக்கு 2 -5 அடுத்து -1
டூங்கிற டேர்ம் வந்து கிடச்சிடும். ஓகேங்களா? அப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மைனஸ் ஒன்று உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டேர்ம் வந்து எப்படி கிடைக்குன்னு பாருங்கள். மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ் டூ ப்ளஸ் ஃபைவ், அடுத்து நெக்ஸ்ட் டேர்ம் இங்கே ப்ளஸ் ஒன், இங்கே மைனஸ் டூங்கிற டேர்மாக நம்மளுக்கு என்ன டேர்ம் கிடச்சிருக்கு அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் டேர்ம் வந்து கிடச்சிருக்கும். அப்போ ஏ இன்வெர்ஸ் வந்து ஃபைன் பண்ணியாச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எக்ஸ் டேர்ம் வந்து ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன ஃபார்முலா தெரியும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு பிங்கிற டேர்ம் வந்து நம்ம எடுத்தோம். அப்படித்தானே? அப்போ ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு பிங்கிற டேர்ம் வந்து இதில் எடுத்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஏ இன்வெர்ஸ் டேர்ம் வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், மைனஸ் டூ ஃபைவ், அடுத்த டேர்ம் ப்ளஸ் ஒன், மைனஸ் டூங்கிற டேர்ம் வந்து ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். பிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, பிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, பிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைனஸ் டூ அண்ட் மைனஸ் த்ரீ. அப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போ மைனஸ் டூ மைனஸ் த்ரீங்கிற டேர்ம் வந்து இருக்குது. அப்போ இது நார்மலாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துகிட்டு ஃபஸ்ட் இந்த காலத்தோடு மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ மல்டிப்ளை பண்ண அப்படின்னா இங்கே என்ன டேர்ம் கிடைக்குதுன்னு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு எலமெண்ட்டு மல்டிப்ளை பண்ண அப்படின்னா ஃபோர் கிடைக்கும். என்ன சொன்னால் ப்ளஸ் ஃபோருங்கிற டேர்ம் கிடைக்கும். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஃபிஃப்டீனுங்கிற டேர்ம் வந்து கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ரோவை எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், மைனஸ் டூ, அடுத்து இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் சிக்ஸுங்கிற டேர்ம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இதை நார்மலாக சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டேர்ம் என்ன கிடச்சிரும் நம்மளுக்கு, எக்ஸு ஈக்குவல் டு என்ன டேர்மாக கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் லெவல் அண்ட் ஃபோருங்கிற டேர்மாக நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ லாஸ்ட் ஆன்சர் எழுதுறப்ப என்ன எழுதுறோம் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய்யை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் எழுத போகிறோம். அப்போ எக்ஸு அண்ட் ஒய்யோட எக்ஸு அண்ட் ஒய் எக்ஸுக்கு டேம் அதான எடுத்துருக்கேன் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன டேம் கிடச்சிருப்போம் மைனஸ் லெவல் அண்ட் ஃபோருங்கிற டேம் வந்து கிடைக்கும். அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் மேட்ரிக்ஸ். அப்போ ஈக்குவல் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸாக இருக்கும், அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் லெவல் இருக்கும், ஒய் ஈக்குவல் டு ஒய்ஆர். அப்போ எக்ஸுங்கிற டேம் வந்து என்ன கிடைச்சிரும் அப்படின்னா அந்த ஆன்சர் போகிறப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லெவலுங்கிற டேம் கிடைக்கும். அப்போ அடுத்த நெக்ஸ்ட் டேம் ஒய் ஈக்குவல் டு என்ன டேம் கிடைச்சிரும் அப்படின்னா ப்ளஸ் ஃபோருங்கிற டேம் வந்து கிடச்சி. இதுதான் வந்ததுனால் நம்ம ஃபைன் பண்ணக்கூடிய எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ.